எட்டாம் இடம் தான் மாங்கல்யம். ஸோ அந்த ஜாதகப்படி எட்டாம் இடம் ரெண்டு பேருக்கு எம்டி, எட்டாம் இடம் தான் வெயிட்டேஜ்னு பேர், அதீத பாரம்ங்கிறது எட்டாம் இடம். அப்போ தாலியை விட அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குண்டு காசு, ஸோ அந்த சின்ன சின்ன குண்டு காசு இதெல்லாம் போடுவாங்க, அது அதிகமான இடையில இருக்கணும், அப்போ தான் மாங்கல்யம் தங்கும் போங்கன்னு ஆச்சு. அப்போ எட்டாம் பாவகத்தை விட இன்னொரு விஷயம் அதிகமாக வெயிட் இருக்கணும். அப்போ தாலி முக்கா போகணும், இந்த காசு குண்டெல்லாம் சேர்த்து ஒரு நாலு போகணும் சேர்த்து வாங்கி போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வீட்டில் தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. என்னுடைய பரிகாரம் கரெக்டாக அவங்க செய்யணும், செஞ்சாங்கன்னா வெற்றி, செய்யாமல் விட்டாங்கன்னா கஷ்டம். நிறைய பெரிய மனிதர்கள்லாம் பார்ப்பாங்க, அந்த ரிப்பன் வெட்டுங்கன்னா வெட்ட மாட்டாங்க, ரெண்டு நாளைக்கு வெட்டிட்டு கீழே போட்டுருவாங்க, ரெண்டு நாளைக்கு வெட்டிட்டு கீழே போட்டுருவாங்க. நிறைய பேர் அனுபவிச்சு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, சார் செய்கிறேன் எனக்கு நல்லா இருக்குது, நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னவங்க நிறைய அதிகம். கோயம்புத்தூரில் சரவணம்பட்டிங்கிற இடத்துல ராஜா மணிவண்ணன் ஒரு பேர், ராஜா மணிவண்ணன் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவங்க கணவன் மணி குழந்தை இல்லை, குழந்தை உருவாய் அழிஞ்சது. ஸோ இதெல்லாம் பரிகாரம்லாம் செய்யுங்கன்னு சொல்லி ஐடி கம்பெனி அவரோட பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் சொன்னேன், எஸ் பேங்கில் அக்கௌண்ட் இருக்கா சார்னு. நிறையா பேர் என்கிட்ட பார்த்தவங்களுக்கு தெரியும். ரெண்டு பேருக்கு எட்டாம் இடம் எம்டி, எட்டாம் இடம் தான் சார் அதிர்ஷ்டம், எட்டாம் இடம் தான் அதீதமான கஷ்டம், எட்டாம் இடம் தான் அவமானம், எட்டாம் இடம் தான் துன்பம், எட்டாம் இடம் தான் மாங்கல்யம், எட்டாம் இடம் தான் அடகு வைத்தல், எட்டாம் இடம் தான் சிறைப்படுதல். 8-12 எல்லா கஷ்டத்தையும் அவங்க சந்திச்சிட்டாங்க, உறவுகள்லாம் வெறுத்துருச்சு, தனியாக இருக்காங்க. ஸோ அந்த கட்டத்தை இணைச்சு இதை செய்யுங்கன்னு சொல்லி உணவு தொழில் செஞ்சு சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். மனைவினுடைய ஜாதகம் ரெண்டை இணைச்சு இவங்க என்ன கருமால பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கு. அப்போ சொல்லியம்மா, முன் ஜென்மத்தில் கந்து வட்டி கொடுத்து வாங்கியிருக்கீங்க, அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டிருக்கீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு ஜென்மத்தில் இத்தனா ஜென்மத்தில் சேர்ந்து அதீதமான வட்டி கொடுத்து அதை வாங்கி சாப்பிட்டதுனால இந்த ஜென்மத்தில் இந்த கர்மா. வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகார முறையில் சொல்லிட்டு வரோம். இதுவரை எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். சமீபத்தில் ஒரு ஜாதகம் ஒன்று பார்த்தோம். அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, கடந்த ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், கணவன் மனைவியுடைய ஜாதகத்தை ஒரே கட்டத்தில் அடைக்கணும். அது இந்த கிரகங்களை, கணவருடைய கிரகத்தையும் மனைவினுடைய கிரகத்தையும் ஒரே கட்டத்தில் அடைக்கணும். அப்படி அடைக்கும் பொழுது அவங்க ஜாதகத்தில் எட்டாம் இடம் எம்டி ஆயிடுது, எட்டாம் இடத்துல கிரகமே இல்லை. அப்போ எட்டாம் இடத்துல கிரகம் இல்லைன்னா எட்டுக்கு நேரம் ஆப்போசிட் எது? ரெண்டாம் இடம். எட்டுக்கு நேரம் ஆப்போசிட் எது? ரெண்டாம் இடம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ ரெண்டாம் இடங்கிறது வருமானம், எட்டுங்கிறது கஷ்டம், எட்டுங்கிறது திடீர் அதிர்ஷ்டமும் கூட. அப்போ நான் போய் கேட்டவுடனே, ஏமா தாலி இல்லாமல் இருக்கீங்களான்னு கேட்டேன். ரெண்டுடைய கட்டத்தை அடைச்சிட்டு எட்டாம் இடம் எம்டி ஆயிடுது, அதாவது ஒரே ராசி கட்டத்துக்குள் கணவருடைய கிரகத்தையும் மனைவியினுடைய கிரகத்தையும் உள்ளே எழுதணும். எழுதிட்டோம்னா எந்த கட்டம் எம்டியாக வருகிறதுன்னு பார்க்கணும். அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எட்டாம் இடம் எம்டி. அப்போ எட்டாம் இடம் எம்டி ஆகுது, அதுக்கு நேரம் ஆப்போசிட் எது? ரெண்டாம் இடம். ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம், எட்டாம் இடங்கிறது வழக்கு பிரிவினை என்ன வேணாலும் சொல்லலாம், தலைமுறை வாழ்க்கை அப்படி கூட சொல்லலாம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க கணவன் மனைவி உறவுகள் யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, இவங்க தனியாக தனிச்சு விடப்பட்டவங்களாம் இருக்காங்க, கோயம்புத்தூர்லாம் இருக்காங்க. சார் எங்கள் உறவுகள்லாம் யாருமே எங்கள் கூட பேசுகிறது இல்லை சார், உறவுகள் எங்கள் கூட நிற்கிறது இல்லை சார், நாங்கள் தனிச்சு இருக்கோம் சார், ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கான பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும், நாங்கள் இது வரைக்கும் வளர்ச்சியே இல்லை அப்படின்னு. ஏமா தாலி இல்லாமல் இருக்கீங்களானே? ஆமாம் சார், தாலி கூட நாங்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு நாங்கள் விற்று சாப்பிட்டுட்டோம் சார், ஒரு வழி இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு விற்றுட்டு வந்தார் சார், அதுக்கப்புறம் நான் தாலி இல்லாமல் ரொம்ப வருஷமாக இருக்கேன் சார், தாலி கூட தங்க மாட்டேங்குது சார். அப்போ 2-8 அவங்களுக்கு எட்டாம் இடம் பாதிச்சிருச்சு. அப்போ எட்டாம் இடம் பாதிச்சதுனால ஆல்ரெடி இவங்க தனித்து விடப்பட்டுட்டாங்க, தனித்து விடப்பட்டுட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஏமா ஏதாவது ஒரு பூட்டி இருக்கிற கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க, பூட்டி இருக்கக்கூடிய கோயிலுக்கு வழிபாடு செய்யுங்க. ஏதோ கோயில் பூட்டி இருக்கும் இல்லையா, பூட்ட அதில் வந்துன்னு கேட்டிங்கன்னா மூணு கூடையவர் அந்த இடத்துல சம்மந்தப்படுறாரு,
அவங்க ஜாதகத்தில் எட்டாம் அதிபதியே மூணு குடையோட தொடர்பில் இருக்கார். எட்டாம் இட எம்டி மூணு குடையவர் எங்கே இருக்கார், ஜாதகப்படி எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரிகோண வீடியில் போய் உட்காந்துடுறாரு. இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு பூட்டு ஒன்று வாங்கிக்கோங்க, எட்டு கை அம்மன், கொல்லிமலையில் எட்டு கை அம்மன், அந்த கோயிலுக்கு ஒரு நாள் ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு இனிமேல் எங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு பூட்டு வாங்கி பூட்டிகிட்டு வந்துருங்க. மூணு இயக்கம், மூணு சாவி, மூணு இயக்கம், மூணு கை, மூணு சோல்டரு, புரியுதுங்களா, மூணு முயற்சி, எட்டு தடை. ஸோ எட்டு கை அம்மன் கோயில் போய் மூணு தான் கை, எட்டு. அப்போ எட்டு கை அம்மன், இது முண்டே நெஸ்ட்ராலஜியில் அவங்களுக்கு கும்பம் சம்மந்தப்படுது. தனுசு மகரம் கும்பம் எல்லாமே கொங்கு மண்டலம். கும்பம் வந்து உங்களுக்கு சேலம் மாவட்டம் நாமக்கல் இந்த பகுதி வந்துடும். அப்போ அது மலை மாவட்டம், கும்பமே வந்து பாருங்கள் கோபுரம். ஸோ அது மலை வீடுன்னு சொல்லலாம், ஏன்னா அதுக்கு ஆப்போசிட் வீடு சிம்ம வீடு. அப்போ கொல்லிமலையில் எட்டுக்கை அம்மன் கோயிலில் பூட்டு வாங்கி பூட்டிட்டு சாவியை கொண்டு வந்துடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் லைஃப்பை தொடங்குங்க. ஏதாவது உணவு சம்மந்தமான தொழில் ஆரம்பிங்க. அதுதான் சார் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம், சின்னதாக ஒரு டிஃபன் சென்டர் மாதிரி ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம், ஆரம்பிங்க. வண்டியில் வச்சு வியாபாரம் பண்ண போகிறோம், பண்ணுங்க, தாராளமாக உங்களுக்கு வருமானம் வரும். சராசரி இன்றைக்கி அவங்களுக்கு வண்டியில் வியாபாரம் பண்ணி இடம் வாங்கிட்டார், கோயம்புத்தூரில் ஒரு பிரபலமான ஒரு கல்லூரிக்கு பக்கத்தில் வியாபாரம் பண்ணுறாரு. சாயந்தரம் ஆச்சுன்னா மீன் இருக்கு இல்லையா, மீன் பொறிச்சு பிஸ்னஸ் பண்ணுறாரு. மீன், சிக்கனு, நூடுல்ஸு, ஸோ இந்த மாதிரி உணவுகளை ஈவினிங், அவருக்கு சமையலே தெரியாது பெருசாக, காலையில் உக்கடம் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கி சுத்தம் பண்ணி மசாலா தடவி எண்ணெயில் பொறிச்சு விற்கிறாரு. அது கூட சூப்பு, நண்டு சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, நூடுல்ஸு, ஆம்லேட்டு, ஸோ இந்த மாதிரி கூட இப்போ எக்ஸஸாக சேர்த்துக்கிட்டாரு. தோசை அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. சரி, இப்போ அவங்களுக்கு எட்டாம் இடம் தாலி பிரச்சனை. நான் என்ன சொன்னேன்னா, தாலியை விட எக்ஸ்ட்ரா குண்டு காசு இதெல்லாம் அதிகமாக இருக்கணும், தாலி எடையை விட அதெல்லாம் அதிகமாக இருக்கணும். எட்டாம் இடம் தான் மாங்கல்யம். ஸோ அந்த ஜாதகப்படி எட்டாம் இடம் ரெண்டு பேருக்கு எம்டி, எட்டாம் இடம் தான் வெயிட்டேஜ்னு பேர், அதீத பாரம்ங்கிறது எட்டாம் இடம். நாலு குடையர் எட்டில் தான் மனசு பாரமாக இருக்குங்கன்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா. எட்டாம் இடம் தான் பாரம், அப்போ எட்டாம் இடம் தான் தாலி. அப்போ தாலியை விட அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குண்டு காசு, ஸோ அந்த சின்ன சின்ன குண்டு காசு இதெல்லாம் போடுவாங்க, அது அதிகமான இடையில இருக்கணும், அப்போ தான் மாங்கல்யம் தங்கும் போங்கன்னாச்சு. அப்போ எட்டாம் பாவகத்தை விட இன்னொரு விஷயம் அதிகமாக வெயிட் இருக்கணும். அப்போ தாலி முக்கா பவுன்னா இந்த காசு இந்த குண்டெல்லாம் இருக்கு இல்லையா, இது அதிகமாக இருக்கணும். அப்போ தாலி முக்கா பவுனு இந்த காசு குண்டெல்லாம் சேர்த்து ஒரு நாலு பவுனு சேர்த்து வாங்கி போட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்க வீட்டில் தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது, ஒரு வண்டியில் வியாபாரம் பண்ணி ஒரு நாளைக்கு சராசரியாக 2000 ரூபா சம்பாதிக்கிறாரு. அப்போ ரெண்டு பேருக்கும் எட்டாம் இடம் எம்டி, எட்டுக்கு நேரம் ஆப்போசிட் ரெண்டுங்கிற வருமானம், ஸோ அவுட்டு. அவங்க ரெண்டு பேருடைய ஜாதக கட்டத்தை ஒன்றா இணைக்கும் பொழுது அதில் மூணாம் அதிபதி திரிகோணத்தில் அங்கே வந்துடுறாரு. அப்போ மூணாம் பாவங்க ஒரு நன்மையை சொல்லும், எட்டாம் இடத்துக்கு 11ஆம் இடங்கிறது வெற்றியை தரும். 8-11 எது, 7ஆம் இடம், 6ஆம் இடம். 8-12ஆம் இடங்கிறது 7ஆம் இடம், அதுக்கு 11ஆம் இடங்கிறது 6ஆம் இடம். அப்போ இந்த 8ஆம் இடத்தை வெற்றி கொள்ளணும். அப்போ 6ஆம் இடங்கிற உணவு தொழிலில் ஆரம்பிங்க. அதை ஆரம்பித்து அவங்க சக்ஸஸ் நல்லா இருக்காங்க. என்னுடைய பரிகாரம் கரெக்டாக அவங்க செய்யணும், செஞ்சாங்கன்னா வெற்றி, செய்யாமல் விட்டாங்கன்னா கஷ்டம். நிறைய பெரிய மனிதர்கள்லாம் பார்ப்பாங்க, இந்த ரிப்பன் வெட்டுங்கன்னா வெட்ட மாட்டாங்க, ரெண்டு நாளைக்கு வெட்டிட்டு கீழே போட்டுருவாங்க. நிறைய பேர் அனுபவித்து சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, சார் செய்கிறேன், எனக்கு நல்லாயிருக்கு, நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னவங்க நிறைய அதிகம். ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூரில் சரவணம்பட்டிங்கிற இடத்துல ராஜா மணிவண்ணன் ஒரு பேர், ராஜா மணிவண்ணன் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவங்க கணவன் மணிக்கு குழந்தை இல்லை, குழந்தை உருவாய் அழிஞ்சது. நான் ஆதன் மீடியாவுக்கு வந்த பிறகு இது நடந்த சம்பவம். ஸோ இதெல்லாம் பரிகாரம்லாம் செய்யுங்கன்னு சொல்லி ஐடி கம்பெனி அவருடைய பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் சொன்னேன், எஸ் பேங்கில் அக்கௌண்ட் இருக்கா சார்னு. நிறையா பேர் என்கிட்ட பார்த்தவங்களுக்கு தெரியும், ஆமாம் சார் எஸ் பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது.
அவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் கேது சேர்க்க, சுக்கரன் கேது சேர்க்க, கேது டெக்ஸ்டைலு, கேது நூல், சுக்கரன் லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மியின் பக்கத்தில் தான் அந்த இதுக்கு லக்ஷ்மியில் சிக்னல்லேருந்து கொஞ்சம் அப்படியே கிழக்க மேற்க வந்தோம்னா, ஸோ குப்புசாமி நாடு பங்குக்கு ஆப்போசிட்டில் அவினாசி ரோட்டில் எஸ் பேங்க்னு ஒன்று இருக்குது. இந்த சுக்கரன் கேது காம்பினேஷன் வச்சு கேட்டேன். எனக்கு முத மாதிரிலாம் உட்காந்து சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நிறைய மீடியாவில் நிறைய சில பேர்லாம் ஆரம்பத்தில் பார்த்தவங்க சொல்லுவாங்க, சார் நிறையா பேர் ஒரு நேரம் சொல்லுவீங்க, இப்போ சொல்ல மாட்டேங்கி சார். நேரம் இல்லை, உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு. ஸோ இதுதான் என்னுடைய சொல்யூஷன். அவர் பாவகத்தை வெற்றி கொள்வதற்கு 11 பாவகத்தை தான் பிடிக்கணும். அப்போ ரெண்டு பேருக்கு 8 இடம் எம்டி. 8 இடம் தான் சார் அதிர்ஷ்டம், 8 இடம் தான் அதீதமான கஷ்டம், 8 இடம் தான் அவமானம், 8 இடம் தான் துன்பம், 8 இடம் தான் மாங்கல்யம், 8 இடம் தான் அடகு வைத்தல், 8 இடம் தான் சிறைப்படுதல். 8-12 எல்லா கஷ்டத்தையும் அவங்க சந்திச்சிட்டாங்க. உறவுகள்லாம் வெறுத்துருச்சு, தனியாக இருக்காங்க. ஸோ அந்த கட்டத்தை இணைச்சி இதை செய்யுங்கன்னு சொல்லி உணவு தொழில் செஞ்சு சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் அடியன் அல்ல, என்னுடைய குருமார்களும் இந்த ஜோதிடமும் இந்த பிரபஞ்சமுமே காரணம். ஸோ அப்போ அவங்களுக்கு தாலி தங்குவதற்கு, ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பரிகாரம் கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு கணவனுடைய ஜாதகம், மனைவியினுடைய ஜாதகம், ரெண்டை இணைச்சி இவங்க என்ன கருமால பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கு. அப்போ சொல்லியம்மா, முன் ஜென்மத்தில் கந்து வட்டி கொடுத்து வாங்கியிருக்கீங்க, அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டிருக்கீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு ஜென்மத்தில் இத்தனா ஜென்மத்தில் சேர்ந்து அதீதமான வட்டி கொடுத்து அதை வாங்கி சாப்பிட்டதுனால இந்த ஜென்மத்தில் இந்த கர்மா, ஆக இந்த ஜென்மத்தில் 8-11 ஆறாம் பாவகம் நல்ல உணவாக கொடுங்க, கலப்படம் இல்லாத உணவாக கொடுங்க. இப்போ சமீபத்தோட நாமக்கல்ல உணவு சாப்பிட்டு வாந்தி பேதியாவது யாரோ இறந்ததெல்லாம் நியூஸ்லாம் வந்தது நிறையா. ஸோ இந்த உணவு விஷயத்தில் அந்த கலப்படம் பண்ணுறது மாபெரும் தவறு, அது மாபெரும் தவறு. ஸோ நல்லா செய்யுங்க, நல்லா வெற்றியடையும். அவங்க இறைச்சி தொழில் செய்கிறாங்க, ஆனால் கலப்படம் இல்லாமல் நல்லா பண்ணுறாங்க. சார் நான் நான் நல்ல எண்ணெய் தான் சார் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வேறு வேறு சமையல் தெரியாது சார். அந்த 8 இடம் பாருங்கள், இறைச்சி இழுக்குது பாருங்கள். சரி பண்ணுங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, ஆனால் டெய்லி ஒரு 10 பேருக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி, அவர் தகுதிக்கு 10 பேருக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்குறாரு. 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. சரி யாருக்காக கொடுக்குறேன் சார், ரோட்டோரமாக இருக்கிறவங்களுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்குறாரு. ஏன்னா அவர் பண்ணுறது இறைச்சி தொழில், நானும் செய்ய சொல்லியாச்சு. ஸோ அவரை கருமாலேருந்தும் காப்பாற்றணும், அவர் வேறு எனக்கு தெரியாதுங்கிறாரு. ஸோ இதை செஞ்சு இன்றைக்கி அவங்களுக்கு நகைகள் நிறையா சேர்ந்துருக்கு, ஒரு காலி இடம் வாங்கியிருக்காங்க, எங்கேயோ கிணத்து கடவு பக்கத்தில் வாங்கினதாக சொன்னார். சரி பரவாயில்ல சார், கொங்கு மண்டலத்தில் இடம் வாங்கியிருக்கீங்க, என்றைக்காக இருந்தாலும் தங்கம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ மாங்கல்யம் தங்குவதற்கு இப்படிலாம் பரிகாரம் சொல்லியிருக்கேன். மீண்டும் உங்களை நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான், உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.